ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசன்ட் பிளாட் லீக்கில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸோட எண்டிங் வந்து லீக் ஆயிருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாண்டா மேக்ஸிமஃப் ஸ்கேலட் விச் வந்து இந்த வேர்ல்டுலேயே பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காங்க. எந்த சக்தியால் தடுக்க முடியல. அமெரிக்கன் சாவஸ் ஹெல்ப்பால் மல்டிவர்ஸ் டு மல்டிவர்ஸ் தாவி அவங்க குழந்தைங்கள பார்க்குறாங்க. ஆனால் குழந்தைங்க கிடைக்கவே மாட்டேங்குது. அதுதாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டே இருக்கு. இதுதான் எண்டிங்கில் கொஞ்சம் நேரம் நடக்குது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இது ஆபத்துன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு யூனிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு சூப்பர் ஹீரோஸ் வராங்க. அதான் எக்ஸ்மேன், வுல்வரின், ஸ்பைடர்மேன், அப்புறம் வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபோரில் ஜானி இஸ்டம், அப்புறம் மூணு வேரியன்ஸ் ஆஃப் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், அப்புறம் என்னது ஆர்டிஜே அயன்மேனா. நான் நினைக்கிறேன் ரூமர்ஸ் கிளப்புறவங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கான்னு. அப்படியும் அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குங்க. ஏன்னா எப்படி இது இன்ஸ்பயர் ஆனது டாபி மெக்வேர் கிட்டிருந்து தான். டாபி மெக்வேருக்கு ஒரு கான்ட்ராக்டும் இல்லை, திரும்பி எப்படி மார்வலுக்கு யூனிவர்ஸ்குள்ளே வந்தார் அப்படின்னு நினச்சிதான் ராபர்ட் டவுனி ஜூனியர் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே புள்ளி மெக்வேர் கோவக்காரருங்க. இவர் இப்போ திரும்பி ராபர்ட் டவுனி ஜூனியர் கொண்டு வந்தால் அவர் நடிப்பு எப்படி இருக்கும்? திரும்பியும் அவர் வந்து திரும்பி புள்ளி ஆர்டிஜேவாக மாறிட்டார்னா வேற மாதிரி மீம்ங்க, செம்மையான மீம். சரிங்க, இந்த சூப்பர் ஹீரோஸாக சேர்ந்து அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு சொல்கிற மாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேன்னஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எனக்கு தெரிலங்க, அசம்பிள்னு என்னமோ சொல்லியிருக்காங்க. அசம்பிள் பண்ணி வாண்டாவை தோக்கடிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வாண்டா தோக்கடிக்க முடியலை. சரிங்க, அடுத்தது நடக்கும்போது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் எல்லா மல்டிவர்ஸ்க்கும் ட்ராவல் பண்ணி கடைசியில் ஒரே ஒரு இது பேலன்ஸ் இருக்குங்க. அதில் எப்படியோ வாண்டா ஸ்கேர்லெட் விச் வந்து அவங்க குழந்தைங்களை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் குழந்தைங்க வரமாட்டேங்குது, ரொம்ப பயப்படுது. ஏன்னா வந்து ஸ்கேர்லெட் விச் வந்து இப்போ பார்க்க ஒரு ஜாம்பி மாதிரியே இருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா ஸ்பெல்லு மல்டிவர்ஸ்க்கு மல்டிவர்ஸ் தாவி அவங்க ஃபுல் ஜாம்பி மாதிரியே ஆகிட்டாங்க. அதனால் அவங்களையே அவங்க பார்த்து கோவப்பட்டுக்கிட்டு அவங்களே ஒரு ஸ்பெல் போட்டு அவங்க உயிரை தியாகம் பண்ணிட்டு உலகத்தை காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் நிறைய எக்ஸ்மேன், மியூட்டன்ஸ், அப்புறம் வந்து டெட்பூல் எல்லாருமே எம்சியு யூனிவர்ஸ்குள்ளே வந்து ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துருக்காங்க. சரிங்க, இதுதான் வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸோட லீக் எண்டிங். இந்த பிளாட் ஹோல் கொஞ்சம் ரீசனபிள் ஆகாத மாதிரி தாங்க இருக்குது. அதனால் இது ஒரு 20% நம்பலாம். இந்த மூவியை ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கலண்ணா, திருப்தியாக ஆகாதுங்க மனசு, அதோட சங்கடம் வருது இல்லைங்க. சரிங்க, இந்த மூவியோட ஹைப் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அது ஒரு பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அது ஒரு பக்கம் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுறது, அது ஒரு பக்கம். இந்த மூணு பக்கத்தையும் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடைக்கும். இல்லை கிடைக்காது.